மாவட்டங்களில் அரசு பஸ் பாஸ் வழங்க ஒர்க் பண்றவங்க இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றவங்க இவங்கெல்லாம் சேர்ப்பாங்களா இல்ல வாரியத்துல வாரியம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் அறிவிச்சிருக்காங்க தவிர அந்த வாரியத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா அதுல இது வேற ஒரு வாரியத்துக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஏழ்மை நிலையிலே வாழ்ந்து கொண்டு வந்து அப்ளை பண்ணா ரெண்டு பேருக்கும் கொடுக்கறது இல்ல நிறைய வந்து புகார் வந்துட்டே இருக்கு. வெளிப்படையா இங்கேயும் எந்த நிறுவனங்களும் வெளிப்படுத்ததே இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்க செய்தியாளர்களை அடையாளப்படுத்தாமலே போயிடுது அரசாங்கம். இவ்வளவு தூரம் பல போராட்டங்கள் பத்திரிகையாளர் வந்து நடத்திருக்காங்க ஒவ்வொரு பியூரோ எதிர்த்து. அப்ப இது கலெக்டருக்கு செய்தி அலசல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நமது தொலைக்காட்சியில் மூத்த பத்திரிகையாளரும் பல நிறுவனங்களில் பணியாற்றியவர் ஒரு அனுபவம் வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர் ஜோதி நரசிம்மன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ நம்ம பத்திரிகை துறை சார்ந்து பல புகார்கள் வந்திருக்கின்றன. பல மாவட்டங்களில் அரசு பஸ் பாஸ் வழங்குவதில்லை. இப்போ வாரியம் அமைச்சிருக்காங்க, அந்த வாரியத்தில் யாரெல்லாம் சேரலாம் என்ற ஒரு அறிவிப்பு தெளிவாக இல்லை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது விஷயமா முதல்ல ஒரு உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ வந்து வாரியம் அமைச்சிருக்காங்க, அந்த வாரியத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற காடு வைத்திருப்பவர்கள் மட்டுமே அந்த வாரியத்தில் படிமம் வந்து வாங்கப்படுகிறது. அப்போ தாலுக்கில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் சேர்ப்பாங்களா இல்லை வாரியத்தில் இணைப்பாங்களா இல்லையா என்ற பல கோணங்களில் பத்திரிகையாளர் இது ஒரு பேச்சாகவே இருக்கிறது. அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த வாரியம் ரொம்ப வற்புறுத்தி நம்ம கேட்டதால் இந்த வாரியத்தை வந்து தமிழக அரசாக அறிவிச்சிருக்கு. எல்லாருக்கும் வாரியம் இருக்குது, எங்களுக்கும் ஒரு வாரியம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் அறிவிச்சிருக்காங்க தவிர அந்த வாரியத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதில் இது வேற ஒரு வாரியத்துக்கான ஒரு ஃபார்ம். அவசர அவசரமாக பத்திரிகையாளர்கள் பேர் சேர்க்குறாங்க, கீழே கையொப்பம் அப்படின்னு போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா பெருவிரல் இடது கை பெருவிரல் ரேகை கை நட்டு வைக்கணும். இது யார் வைப்பாங்க? பத்திரிகையாளர்கள் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த விண்ணப்பம் எப்படி தயாரிப்பட்டுருக்குன்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கிற வேறொரு வாரியத்தோட விண்ணப்பத்தை எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இந்த கையை வைக்கிற விவகாரம் இந்த விவகாரத்தெல்லாம் அவங்க மறைக்கவே இல்லை, அப்படியே விட்டாங்க, மறந்துட்டாங்க. இது குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கான வாரியம், அந்த வாரியத்தோடு தான் நம்மளையும் மிங்கிள் பண்ண மாதிரி செய்திருக்காங்க. மேலே ஒரு கட்டுமான தொழிலாளர் பேர் எடுத்துகிட்டு பத்திரிகையாளர் என்ற பேர் வச்சுருக்காங்க. இப்படி இந்த வாரியத்தில் வந்து என்னென்ன ஏற்கனவே இருந்த வாரியங்களே செயல்படுதா செயல்படலையா அப்படின்னு சொல்லி சந்தேகம் கண்ணோட பார்த்துட்ருக்கோம். பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப சுபமான இன்றைக்கி தான் இருப்போம். மாவட்டத்துக்கு 150 பேர் மேலே இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு ஒரு வாரியம் வேணும்னு கேட்டோம், நம்ம கேட்டதன் அடிப்படையில் அதை அறிவிச்சிருக்காங்களே தவிர நடைமுறைப்படுத்தவே இல்லை. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த வாரியம் செயல்படுதா இல்லையா, அதுக்கு அலுவலகம் எங்கே இருக்குது, யார் இருக்காங்க, அங்கே யார்கிட்ட போய் கேட்கணும், இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி யார் மூலியமாக அனுப்பணும், யார் வாங்குறாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் வெளிப்படையான தண்ணியே இல்லை. இந்த வாரியம் வந்து முதல்ல வந்து மாவட்ட செய்தியாளர்கள் கொடுக்கணும், கலெக்டர் கார்டு இருக்கணும், பஸ் பாஸ் இருக்கணும், அவங்க தான் வாரியத்தில் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 60 பேர் 55 பேர் அப்படிதான் வருவாங்க. மீதி வட்டார அளவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 12-13 தாலுக்கா, 8 தாலுக்கா, 9 தாலுக்கா அப்படிலாம் தாலுக்கா வாரியாக இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் தாலுக்கா செய்தியாளர்களுடைய செய்தியை வச்சு தான் வியாபாரமே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இருக்கும்போது அந்த பத்திரிகையாளர்களுக்கு அங்கீகாரமே இல்லாத நிலையில் இருக்குது. இன்னும் நிறைய பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா ஐடி கார்டே கம்பெனி ஐடி கார்டே கொடுக்குறதில்ல. அந்த மாதிரியான சூழலில் இவங்க வாரியத்தில் சேரணும் அப்படின்னா சேர்க்கறதுக்கு இல்லை. அப்போ ரெண்டாவது வந்து தொடர்ந்து பத்திரிகை சங்கங்கள் எல்லாரும் தொடர்ந்து போராட்டமாக அது இது நடத்துனதுக்கப்புறம் இவங்களையும் சேர்க்கலாம், வட்டார செய்தியாளர் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வட்டார செய்தியாளர் சேர்க்கறதுக்கு அவங்க என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கலெக்டர் கார்டு இருக்கணும், அப்படின்னா பஸ் பாஸ் இருக்கணும். எந்த வட்டார செய்தியாளருக்கு கலெக்டர் கார்டு பஸ் பாஸ் கிடையாது. அவங்க வந்து நீங்கள் வந்து எப்படி வாரியத்தில் சேருவீங்க, வாரியத்தில் சேர முடியாது. அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கார்டு, எலெக்ஷனுக்கு போகிற பாஸ் இருந்தால் அதை வச்சுட்டு வாரியத்தில் சேரலாம் அப்படின்றாங்க. எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவங்க வாரியத்தில் சேர முடியாது. வாரியத்தில் சேர்றதுக்கு 1.5 மாதம் வெயிட் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரியான நிறைய இடர்பாடுகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கு தவிர இது விஷயமா வந்து பத்திரிகையாளர் வந்து ஒட்டுமொத்தமாக சங்கங்கள் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வாரியம் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க தவிர வாரியம் அமைச்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு இது எந்த வகையில் பயன் தருது அப்படிங்கிறத முழுமையாக சொல்லணும். அதுக்கான ஒரு அலுவலகம் இருக்கணும், அங்கே கேட்குற கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா
இந்த வட்டார செய்தியாளர்களுக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சங்கத்தை சார்பில் ஒரு டைரக்டர் பார்த்து மனு கொடுத்தோம். வட்டார செய்தியாளர்களுக்கு நிறுவனங்கள் கடிதம் கொடுக்கறத அடிப்படையில் வட்டார செய்தியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கார்டு கொடுங்க, அப்படி கார்டு கொடுத்தீங்கன்னா தான் இந்த கார்டை வச்சு தான் நான் வந்து வாரியத்தில் சேர முடியும், அப்படி வாரியத்தில் சேர்ந்தால் தான் எனக்கான பயன் ஏதோ கிடைக்கும், அதனால் எங்களுக்கு இந்த கார்டு ரொம்ப முக்கியமானதுன்னு மனுவை கொடுத்துருக்கோம், அது பரிசீலனை இருக்குது, மிக விரைவில் வந்துடும். இது மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. வாரியத்தை பற்றின ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் ஒரு தமிழ்நாடு பூரா ஒரு 1000 பத்திரிகையாளர் இருப்பாங்க, ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் 150-300 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செய்தியாளர்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஊடகங்கள் மேலே இப்போ இருக்குது, 35 ஊடகங்கள் மேலே 35-40 ஊடகங்கள் இருக்கும். ஒரு புகைப்படக்காரர் ஒரு செய்தியாளர் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா 60-65 பேர் மாவட்ட செய்தி டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ வட்டார செய்தியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. இப்போ மொத்தமாக ஒரு மாவட்டத்துக்கு 150-200 பேர் தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற 38 மாவட்டம் 200 பேர்னா கணக்கு பண்ணுங்க, ஒரு 7000 பேர் வருவாங்க. 7000 பேர் வருவாங்க, மினிமம் இந்த 7000 பேரை வச்சு ஒரு வாரியம் அமைச்சா அது வந்து சாத்தியமாகுமா? இல்லை 4000 வாரியத்துக்கு போதும், 4000-5000 பேர் இருந்தாலும் வாரியத்துக்கு போதும். வாரியம் அமைக்கிறது அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பேசிட்டு இருக்கோம், நம்மளும் நிறைய செய்திகள் வெளியிட்ருக்கோம், இந்த இவருக்கு வாரி அமைச்சிட்டாங்க, அவங்க வாரி அமைச்சிட்டாங்கன்ட்டு. இப்போ வந்து நம்ம திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த வாரியத்தோட சேர்த்து தான் நம்ம வாரியத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த வாரியத்தினால என்ன பயன் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த வாரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அவங்க படிப்பு செலவு ஏற்றுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, கை கால் அடிபட்டுச்சுன்னா மருத்துவ உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, மற்றபடி உயிரிழந்து போனால் எதனாவது உதவித்தொகை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையை பெருசாகவே வாரியத்துலேருந்து எதுவும் சொல்லவே இல்லை. அது ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அமெண்ட்மெண்ட்டு, அதில் என்னென்னா இப்போ வந்து இந்த கட்டுமான தொழிலில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சலுகை கிடைக்குதோ அதே சலுகை தான் அவங்களுக்கு பத்திரிகையாளர் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களும் பத்திரிகையாளரும் ஒன்றா, இது எதுக்கு அப்போ வந்து நான்காவது தூண், ஒரு பெரிய ஒரு நான்காவது தூணுன்ற ஒரு அமைப்பு இது, அந்த நான்காவது தூணை இவ்வளோ இழுக்காக அந்த அரசு வந்து நடத்துதா, உங்களுடைய கருத்தை சொல்ல? நான்காவது தூண் அப்படின்னா ஒரு மக்களுக்கான ஊடகங்களாகவே நம்ம தொடர்ந்து செயல்பட்டுருக்கோம். அரசு நல்லது செஞ்சாலும் சொல்கிறோம், தப்பு செஞ்சாலும் சொல்கிறோம், மற்றபடி இந்த ஊரில் நடக்கிற விழாக்களையும் காட்டுறோம், அங்கே நடக்கிற தவறுகளையும் சுட்டி காட்டுறோம், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்பவும் சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கும். மற்ற குஞ்சு போனால் தமிழ்நாடு லெவலில் ஒரு 5000-7000 பேர் தான் பத்திரிகையாளர் இருப்பாங்க. அவங்களுக்கான வாரியத்தில் இந்த ஏற்கனவே இருக்கிற கட்டுமான தொழிலாளர்களுக்கான வாரியம், அந்த வாரியமே செயல்பட்டு தான் நமக்கு ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் தெரியல. இப்போ அதே அடிப்படையில் அதே சலுகைகள் தான் இந்த வாரியத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து நிறைய ஊர்களில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பல மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய மாவட்டங்களில் அது கொடுக்கவே இல்லை. அது கொடுக்காத காரணம் கேட்டிங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லாத பட்சத்தை தான் கொடுக்காம இருக்குது. இப்போ இந்த வாரியத்தை முறைப்படுத்திட்டு இந்த மற்ற வாரியங்களில் இருக்கிறத விட கூடுதல் சலுகைகளை இவங்களுக்கு கொடுக்கணும். என்னென்னு கேட்டால் இப்போ பத்திரிகையாளர்கள் முழு நேரமாக வேலை செஞ்சுட்டே இருக்கான், ஒரு 55-60 ஆனதுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டா வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, அதுக்கு இப்பயே ரொம்ப குறைஞ்ச சுலபமான சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் பெரிய ரிப்போர்ட்டர்ஸுக்கு பெரிய சில நிறுவனங்கள் தான் பெரிய அளவில் பணம் தரான், மற்ற நிறுவனங்கள்லாம் கம்மியான பணம் தான் கொடுக்குது. அவங்க அதை வச்சு தான் குடும்பம் திறந்துறாங்க இல்லையா. இப்போ இது குடும்பம் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, மருத்துவ செலவு, இந்த மாதிரி ஏதாவது குறைந்தபட்ச சலுகைகளை இந்த வாரியத்தோடு நம்மளுக்கு சேர்த்து கொடுத்தாங்கன்னா இது ஒரு வரவேற்பு தகுந்த வாரியம். பென்ஷன் வச்சுருக்காங்க, 10000 வச்சுருக்காங்க பென்ஷன். இந்த பென்ஷன் வந்து வாரியத்து மூலயமா அந்த 10000 கிடைக்குமா இல்லை அதோட குறைஞ்ச பென்ஷன் கொடுப்பாங்களா? இல்லை பென்ஷன் தொகை 10000 அறிவிச்சு தான் அப்படி கிடைக்கும், அதுதான் இன்னும் இந்த வாரியம் செயல்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த போன வருஷம் இந்த வருஷமும் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க ஒரு 20-25 பேர் இருப்பாங்க அதிகபட்சம். இப்போ அவங்களுக்கு அந்த பென்ஷன் கொடுக்கறதுக்கு வாரியம் செயல்பட்டால் இந்த வாரியத்தை அடிப்படையில் கொடுக்கலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து 10 மேலே அது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஆண்டு மட்டும் கொடுக்குறாங்க இல்லையா அந்த 10000, இதோட வந்து நிறுத்திட்டு இந்த பென்ஷன் 10000, அதுக்கப்புறம் பென்ஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் 5000 தரத்தான் வந்து ஒரு தகவல் இருக்குது. இல்லை இல்லை, அரசு பணியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்குறதுலாம் இப்போ நிறுத்திட்டாங்க, இப்போ பென்ஷன் பெனிஃபிட்லாம் எதுவும் கிடையாதுன்னு. இல்லை அப்படி ஒரு தகவல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ 10000 கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அம்பலப்பட்டுருவாங்க. அதுதான் இந்த வாரியத்தில் சேர்றாங்களோ அது மூலயமா வர பெனிஃபிட் மட்டுமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதான் கேட்குறேன். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அது வந்து அந்த மாதிரி அவங்க அரசு அறிவிச்சாங்கன்னா அதை எதிர்த்து நம்ம ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கு கேட்டால் நீங்கள் குறைந்தபட்சம் 10000 வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலுமே பத்தாது. அது மினிமம் நாங்கள் கேட்கறது வந்து 15000 ஒரு ஆமாம் தனி மனிதன் வாழ்க்கையை ஓட்டுனா 15000 வேணும், 10000 அது மாதிரி அரசு அறிவிச்சதுன்னா. இல்லை இந்த வாரியமே இன்னும் செயல்படலை, இந்த வாரியம் செயல்படணும், அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பெல்லாம் வரணும், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இன்னும் அப்படி ஒரு 10000 தான் அரசாங்கம் அறிவிக்குதுன்னா அது ஏற்று ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு வழக்கு போட்டு இதை மீட்டு கொடுக்க வேண்டிய வேலை வந்து சங்கங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம்.
அடுத்தபடியாக இந்த வாரியத்தை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். நல்லா ஏன்னா இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் அடையாள அட்டை இந்த வாரியத்தில் சேர்க்கறது இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கும். அப்படி வரும்போது தான் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்குற மானிய விலை பட்டா, இலவச மானிய பட்டா கிடையாது, மானிய விலை 300 ரூபாய் பணம் கட்டி தான் கொடுக்குறோம். அது வாங்கக்கூட முடியாமல் நிறைய சங்கங்கள் இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணிட்டாங்க கூட, அது அப்படியே தொடர்ந்து நீடிச்சு அப்படியே நிற்கிது. அது அது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அது வாரியம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வாரியம் ஓகே, இப்போ மூத்த பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் ஏழ்மை நிலையிலே வாழ்ந்துக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருக்குது. எல்லோரையும் ஒரு இன்றைக்கி பார்த்தோமா அவங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு தான் நம்ம போராடி நம்ம ஒரு 10,000 ரூபாய் கேட்டோம், அந்த 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் பத்தலன்னா இப்போ வந்து சரி வாரியம் அமைச்சா வாரியத்தின் மூலயமா அவங்க பசங்களுக்கோ அவங்களுக்கோ ஒரு நல்லது நடக்கும்னு அந்த வாரியத்தையும் வந்து ஒழுங்கான முறைப்படுத்தலை இன்னும் இது வரைக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம சரி அது போனால் போகட்டும், பட் இப்போதைக்கு கார்டு அக்கடேஷன் கார்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த அக்கடேஷன் ஒரு பத்திரிகைக்கு வந்து 2 கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். அந்த 2 கார்டில் ஃபோட்டோகிராஃபரும் போகிறாரு செய்தியாளரும் போகிறாரு. அந்த 2 பேருக்கும் வந்து அப்ளை பண்ணால் 2 பேருக்கும் கொடுக்கறதில்ல, இன்னும் நிறைய வந்து புகார் வந்துகிட்டே இருக்குது. அது ஏன் தர்றதில்லை? அதாவது இந்த பத்திரிகையாளர்களுக்காக நிறுவனங்கள் கொடுக்குற ஒரு ஆண்டு ஒரு பத்திரிகை தொடர்ந்து இயங்கிடுச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு செய்தியாளர் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், ஒரு டிவியாக இருந்துச்சுன்னா ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேமராமேன் இருப்பார். இவங்களுக்கு கம்பெனி கொடுக்குது, இவர் தான் என் கேமராமேன், இவர் தான் என்னுடைய ரிப்போர்ட்டர், இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சியர் கொடுக்குற இலவச பயண அட்டை மற்றபடி அவர் கார்டு அரசு நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையும் அவர் வழங்கலாம் அப்படின்னு தான் நிறுவனங்கள் கொடுக்குது. ஆனால் இது ஒட்டு மொத்தமாக இந்த பிஆர்ஓக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டேன், இதை வாங்கி வச்சுட்டு இது சின்ன பத்திரிக்கை பெரிய பத்திரிக்கை தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆனவன் ஆகாதவன் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு கழிச்சு கட்டிடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, பெரிய பத்திரிக்கைன்றது பல ஆண்டுகளாக நிர்வகித்து வராங்க, அவங்க கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் பத்திரிக்கை அடிக்கிறாங்க, அதனாலேயே அது பெரிய பத்திரிக்கையா இல்லை அரசு வந்து பெரிய பத்திரிக்கை சின்ன பத்திரிக்கைன்னு ஏன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்கா? இல்லை இல்லை அந்த மாதிரி பெரிய பத்திரிகை சின்ன பத்திரிகைகள் எல்லாம் அவங்க சொல்லிக்கிறது பெரிய பத்திரிகை இல்லை இவங்க யார் சொல்கிறதுக்குன்னு இல்லை அது எல்லா இடங்களையும் இப்போ அப்படி தான் போயிடறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் வந்தால் தான் அந்த செய்தி போய் சேரும் மக்கள்கிட்ட, இந்த போனால் சேராது அப்படின்னு அவங்களா ஒரு மனப்பால் குடிச்சிடறாங்க தவிர அப்படியே இந்த பத்திரிகைலாம் போட்டாக்க செய்தியை போகாதா? இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் அங்கேருந்து மாறிடுச்சு, பெரிய பத்திரிகைலாம் அடித்து தூள் தூள் ஆகிற மாதிரி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து கீழே இறங்கிடுச்சு. இப்போ டிஜிட்டல் நோக்கி எல்லா ஊடகங்களும் டிஜிட்டல் நோக்கி பயணம் பண்ணுது, அந்த டிஜிட்டல் நோக்கி அவங்க பயணம் பண்ணுங்கும் போது நீங்கள் பெரிய பத்திரிகை சின்ன பத்திரிகைலாம் பார்க்க முடியாது. யார் செய்தியை முந்தி தராங்களோ அவங்க தான் பெரியவங்களாம் ஆகிடுச்சு. இப்போ இப்போ அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு டிஜிட்டல் மீடியா வளர்ந்து வந்துருச்சு, நிறைய தகவல்கள் செய்திகள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அடிப்படையில் இங்கே ஊடகங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு பஸ் பாஸு இலவச பஸ் பாஸு கலெக்டர் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நிறுவனம் லெட்டர் கொடுத்தாலும் கூட இந்த பிஆர்ஓக்கள் தடுத்து நிறுத்துறாங்க. பிஆர்ஓக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அரசியல்வாதிகளாக தான் இருப்பான். இங்கே ஒரு ஏற்கனவே எம்எல்ஏயாக இருந்தான் தம்பி, மந்திரியாக இருந்தவன் தம்பி, இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து பிஆர்ஓ போடும், அது ஏதோ கொஞ்சம் பணம் வாங்கிட்டு ஒரு வேலையை போட்டுக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு வேலை செஞ்சிருக்கு. இப்போ என்னன்னு கேட்டால் குரூப் 2 எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா தான் பிஆர்ஓ அப்படி, அதுதான் வரவேற்க தகுந்த விஷயம். நீங்கள் யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ இருந்திருப்பார், 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தாருன்னா அவங்க தம்பி இப்போ பணம் என்ன கொடுத்துட்டு ஒரு ஏன்னா ஏ பேர் ஒரு போஸ்டிங் போகிறது, அவர் அது அரசியல் மனப்பாக்கத்தோட அப்புறம் அவர் வந்து அந்த போஸ்டிங்கில் உட்காந்துருந்தார்னா பத்திரிகையாளர் எப்படி மதிப்பார்? ஆமாம், அவர் அவருடைய அதிகாரம் வந்து பின்னாடி இருக்குது. ஆமாம் ஆமாம், அவர் அது அந்த கட்சி சார்ந்து அந்த அரசியல் சார்ந்து என்ன பண்ணிவிடுவேன் ஏது பண்ணிவிடுவேன் அப்படின்னு. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஊடகங்கள் எங்களுக்கான அடையாள அட்டை தரல, பஸ் பாஸ் தரல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வழக்கமாக சொல்கிறாங்களே தவிர, இவங்க வந்து ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் அதை கேட்கணும். எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பட் அதுவும் ஒழுங்கான தகவல் தர்றதில்லை. காரணம் என்னென்னா அவங்க ஏதோ அவங்க கொடுக்கறது தான் அதாவது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஆர்ஓ என்ன சொல்கிறாருன்னா, இப்படி யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்கிறது தாங்க, நீ கலெக்டரே சொன்னாலும் நடக்காது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்திலே அவங்க இருக்கிறாங்க. இல்லை நிறைய மாவட்டம் இல்லை கலெக்டரை விட அதிகமான பவர் வந்து பிஆர்ஓக்கு. செய்தி செய்தி மக்கள் தொடர்பு தான் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் செய்கிற நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நடுவில் இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்துகிற வேலை தான் அவருக்கு. அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கலெக்டர் எந்த ப்ரோக்ராம கலந்துக்கணும், கலெக்டர் எந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாலும் வெளியே வரும் அப்படின்லாம் இப்போ நிறைய பேர் பிஆர்ஓ தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க சொன்னதான் அந்த நிகழ்ச்சி போகிறாங்க. பத்திரிகையாளருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும், இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு. சில நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு கொடுக்குறதே இல்லை. இது வந்து கலெக்டரை வந்து இருட்டடிப்பு சேர்த்தான். நிறைய கலெக்டர்களுக்கு இந்த விவரம் தெரியாது, பிஆர்ஓ அப்படின்றதே அவர் முதல்ல கலெக்டர்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குது, இதையெல்லாம் எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல கலெக்டர்களும் சரியாக இருப்பாங்க. ஆனால் அது எடுத்து சொல்லுகிற இடத்துல இருக்கிற பிஆர்ஓக்கள் இந்த மாதிரி அரசியல் தலையீடு இருக்கிறதுனால
இவையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக நிற்கிது. இந்த முறை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக வந்து முதலமைச்சருக்கு ஒரு மனு, எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பாஸ் கொடுக்குறீங்க, நிறுவனங்கள் கொடுக்குற லெட்டரை வச்சுட்டு பாஸ் தராத பிஆர் ஓப்பில் இருக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டம், மாவட்டத்து பேரே குறிப்பிடலாம், இந்த மாவட்டத்தில் தரல, இந்த மாவட்டத்தில் ரெண்டு பேருக்கு எடுத்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இந்த மாவட்டத்தில் ரெண்டு பேருக்கு எடுத்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னு நேரடியாக முதலமைச்சருக்கும் இல்லைன்னா அந்த டைரக்டருக்கும் பார்த்து நம்ம ஒரு மனுவாக அதை கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா அதுக்கு அவங்க புரிய பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால், சென்னை தலைமையிடமாக கொண்டு ஒரு சென்னையில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் கொண்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினா மட்டும்தான் இது அரசு கவனத்துக்கு போகும். ஏன்னா அரசு பேருந்தில் போகிறதுக்கு ஒரு அடையாள ஒரு பஸ் பாஸும் ஒரு கலெக்டர் கார்டும் கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுட்டு பத்திரிகையாளர் ஒன்றும் ரேஷன் அரிசி வாங்க போகிறதில்ல, மன்னணம் வாங்க போகிறதில்ல, எதுவும் வாங்க போகிறதில்ல, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி அரசு வந்து பல கோடிக்கு வந்து திட்டங்கள் அறிவிக்குது பொதுமக்களுக்கு, ஆனால் இந்த செய்தியை கொண்டு போகிற செய்தியாளருக்கு எந்த திட்டங்களும் இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், செய்தியாளர்கள் வந்து மறுநாள் காலையில் பேப்பர் பார்க்கும்போதோ இல்லை டிவி பார்க்கும்போதோ அவங்களுடைய செய்தி வரும், ஆனால் அது யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக எங்கேயும் எந்த நிறுவனங்களும் வெளிப்படுத்ததே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்க செய்தியாளர்களை அடையாளப்படுத்தாமலே போயிடுது அரசாங்கம். இப்போ நிறுவனங்களும் அடையாளப்படுத்தலை, அரசாங்கமும் அடையாளப்படுத்த, மக்களும் அங்கீகரிக்கலை, ஆனால் நம்ம கொடுக்குற செய்தி தான் பிரதான செய்தியாக இருக்குது, அதை தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்குது, அதுக்கு தான் இந்த வாரியம் உருவாக்கணும்னு கேட்டிருந்தோம். இப்போ வாரியம் வந்தாலும் கூட அவங்களுக்கான ஏதோ நலத்திட்டங்களை அதில் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிற முயற்சி எடுக்கணும். வாரியங்களை வந்து உடனடியாக நம்ம சந்தித்து பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சந்தித்து இந்த வாரியத்தில் என்னென்னலாம் செய்ய போகிறீங்க, எங்களுக்கான கோரிக்கைகள் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத நீ வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இப்போ இருக்குது. அப்போ இவ்வளவு தூரம் பல போராட்டங்கள் பத்திரிகையாளர் வந்து நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு பியவரோ எதிர்த்து, அப்போ இது கலெக்டருக்கு போகுமா, மாவட்ட ஆட்சியருக்கு போகுமா போகாதா இந்த செய்தி? இல்லை இல்லை, இது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை எண்ணத்தில் அப்படி விட்டுறாங்களே தவிர, அது வந்து ஒவ்வொருத்தர் நிறுவனங்களும் ஒவ்வொரு சித்தி செய்தியாளர்களும் அவங்க நிறுவனத்திட்டு சொல்லி முறைப்படி இதை செய்தியாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட இதை தெரியப்படுத்துகிற அளவுக்கு இந்த செய்தியாக்கினால்தான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு புரியும், அது அப்போ தான் இந்த பிஆர்ஓக்களை பற்றி தெரியும். ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிஆர்ஓக்களுக்கு இப்படி ஒரு தமிழக அரசாங்கம் ஒரு ஒரு அரசாணை போடணும், இல்லைனா ஒரு சர்க்குலர்ச்சி அனுப்பணும். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, அதாவது மாவட்ட ஆட்சியர் கீழே பிஆர்ஓக்கள் இயங்குறாங்களா இல்லை பிஆர்ஓக்கள் கீழே மாவட்ட ஆட்சியர் இயங்குறாரா? இல்லை இல்லை, பிஆர்ஓக்கள் மாவட்ட ஆட்சியர் கீழே தான் இயங்குறாங்க, ஆனால் இது வருகிற கலெக்டர்களுக்கு எல்லாம் ரொம்ப சின்ன வயசு ஆளுங்க தான் வராங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு துறை இருக்குது, இந்த துறையில் இப்படி சலுகை இருக்குது, இந்த சலுகையெல்லாம் நம்ம கையெழுத்து போட்டால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவல் தெரியாத கலெக்டர் நிறைய இருக்காங்க. சில கலெக்டர் தான் கொஞ்சம் அனுபவசாலிகள் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கிறாங்க, இது யாருன்னு கேட்குறாங்க, கையெழுத்து போகிறாங்க இல்லை, மற்றவங்களாம் எடுத்து வைக்கிற ஃபைலில் கையெழுத்து போட்டு அப்படின்னு அடிச்சுறாங்க. கீழே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கலெக்டர் தான் நம்மளோட கார்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். இங்கேருந்து அனுப்புறதே இல்லை பிஆர்ஓக்கள், பேர் அனுப்புறதே இல்லை, நம்ம முறைப்படி பேர் கொடுத்துருக்குறோம், ஒரே லெட்டர் பேடில் ஃபோட்டோகிராஃபருக்கு செய்தியாளர் கொடுக்குறோம், ஆனால் யாரோ ஒருத்தர் மட்டும் போடுறாங்க, ஒருத்தர் கொடுக்குறது இல்லை. சாதாரண ஒரு மெயில் ஐடியை சேர்க்கறது கூட நம்ம லெட்டர் மூலியமாக தான் கேட்குறோம், ஆனால் அதையும் சேர்க்கறது இல்லை. அப்போ அரசு நடத்துகின்ற விழாக்களும் செய்திகளும் எப்படி வந்து மக்கள் இடத்துல போய் சேரும்? அது அதுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டாக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்துச்சு, இந்த செய்தி இவங்க தரவே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற செய்தியாளர்களுக்கும் அதுக்கு எதிராக இருக்கணும். ஆனால் நிறுவனங்கள் அப்படி விடுறதில்லை, விளம்பரங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால செய்தியாளர்கள் வாய் முடி மௌனமாக இருக்கிறான். ஒரு சில நிறுவனங்கள் தான் அதுக்கு சப்போர்ட்டாக நிற்குது, இப்போ மற்ற நிறுவனங்கள்லாம் சப்போர்ட்டாக நிற்கிறதில்ல, கேட்குற வரைக்கும் கேட்டு விட்டுட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த பிஆர்ஓக்கள் மேலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தமிழக அரசு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து இப்போ இதே நிலைமை நீடிச்சு வந்துச்சுன்னா குறைந்தபட்சமாக பிஆர்ஓக்கள் பற்றிய தகவலை இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுற விதமாக ஒரு போஸ்டர் ஒன்று தலைமைச் செயலகத்தை சுற்றி ஓட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சால் உடனடியாக அது ஒரு கவனம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நல்லா சொன்னீங்க. இப்போ பல பிஆர்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நினச்சா தான் உங்களுக்கு கார்டு கொடுக்க முடியும் என்ற அதிகார தோரணையிலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கார்கள். அப்போது இவர் யாருக்கிட்ட வந்து முறையிட முடியும்? அடுத்தது மாவட்ட ஆட்சியர் தான், மாவட்ட ஆட்சியர் முறையிட்ட உடனே அவர் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்குண்டான பிஆர்ஓக்களுக்கு எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை என்ற ஒரு கருத்து இருக்குது. இது இயக்குனர், நேரடியாக இயக்குநருக்கு நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், கார்டு கொடுக்கல, எனக்கான தகவல் சரியாக கொடுக்கல, என்னோடய மெயில் ஐடியை சேர்க்கலை, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நேரடியாக இயக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரண ஒரு பிரச்சனைக்கு நான் உட்காந்து கோர்த்து போய் நின்றுன்னு கதவை தட்டுற மாதிரி இது வந்து எல்லாருமே தெரியும், தெரியாத விஷயமே ஒன்றும் கிடையாது. அப்படி ஒவ்வொருவரும் ஒரு மெயில் ஐடியை சேர்க்கறது கூட நம்ம வந்து இயக்குநரை போய் பார்த்தா
அப்புறம் இங்க இருக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த பிஆர்ஓக்கள் அவங்க செய்யவே இல்லை. பிஆர்ஓக்கள் வந்து நம்மளை வந்து சில பத்திரிகைகளை சில ஊடகங்களை மொத்தம் மதிக்கவே இல்லை, செய்ய முடியாது அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு அதுக்கான பொறுப்பானவர் யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்ம முறையிட வேண்டியது. இப்போ நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்லலை, சில மாவட்டங்கள் தான் அப்படி இருக்கு, மற்ற மாவட்டங்கள்லாம் பத்திரிகையாளர்களுக்கான ஒரு அந்த முன்னுரிமை கொடுக்குறது எப்படி வேணா ஒரு 50% 50% 50% அப்படி தான் இருக்கு. அதை தான் நான் சொன்ன மாதிரி அவங்க அரசியல் செல்வா கூட உள்ள வரதுனால அந்த அதை தான் நான் ஒரு இதுவே சொல்லியிருக்கேன். 50% வந்து அதிமுக சார்ந்தகளும் 50% வந்து திமுக சார்ந்தகளும் இருந்தால் ஒவ்வொரு ஆட்சி வரும்பொழுதும் எந்த அந்த அவங்கள இருக்கிற 50% மட்டுமே இமீடியட்டாக செய்தியை வெளியே அனுப்புவாங்க. மீதி இருக்கிறவங்க வந்து நைட்டு மெயில் வரும்போதே நைட்டு 7:30, 8:00, 9:00 தான் வருது. காலையில் நடக்கிற நிகழ்ச்சி 9:00 மெயில் போடுறாங்க. பல பத்திரிகைகள் 6:00 ஓடுது, சிறிய பத்திரிகைன்னு சொல்கிறீங்க, ஆனால் 6:00 ஓடுது செய்தி. அப்போ செய்தியை வந்து வேகமாக விரைவாக கொடுத்தா மட்டும்தானே அதை வெளியே கொண்டு வர முடியும், மக்கள் இடத்துல கொண்டு போய் சேரும். அரசியல் அரசியல் தலையீடு இதில் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நிறைய அரசியல் தலையீடு இருக்குது. இதை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற பிஆர்ஓக்களை ஒட்டுமொ எல்லாரையுமே வேலை செய்கிறவங்க செய்யாதவங்க எல்லாருமே அப்படி தான் கலந்துருக்கிறாங்க. என்கிட்ட அவங்க ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருப்பாங்க, இவர்கிட்ட கேட்க முடியாதுங்க, அவர் முன்னாள் அமைச்சரோட தம்பி, அவரை கேட்க முடியாது, அவர் இன்னால் அமைச்சரோட தம்பி, இந்த மாதிரி ஏதோ ஒரு காசாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ அரசாங்கம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களை எல்லாரையுமே நீங்கள் தேர்வு அவர்களை பிஆர்ஓக்களை போடுன்றாங்க. பிஆர்ஓக்கள் இந்த மாதிரி தான் தோண்டித்தனமாக நமக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க. ஒரே ஒரு பிஆர்ஓ இந்த மாதிரி நம்ம கரெக்டான அடையாளம் கட்டி அவருக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டுனா அதுக்கப்புறம் எல்லா பிஆர்ஓக்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க பிஆர்ஓ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறாருன்னா அந்த ஆர்டரை வந்து மதிக்கணும் இல்லையா கீழே இருக்கிறவங்க. அதனுடைய வேலையை வந்து இவங்களோட வேலை தான், பிஆர்ஓக்கள் வேலை தான். ஆனால் இவங்க அவர் என்ன சொல்கிறது, அவர் சொன்னாலே நான் தரமாட்டேன்னா அப்புறம் எதுக்கு தான் வந்து அந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இருக்கார். அப்போ மாவட்ட ஆட்சியரோட இவர் பவர் இருக்கா, இல்லை இவர் வந்து அரசாங்கம் இவர் நடத்துகிறாரா? இல்லை, அவர் அரசாங்கம்லாம் எதுவும் நடத்தலை. பிஆர்ஓக்களுக்கு பெரிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு என்னென்ன செயல் திட்டம் இருக்குதோ அந்த செயல் திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வேலை. வேறு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவர் ஒன்றும் அசிஸ்டன்ட் கலெக்டர் கிடையாது, அவர் எஸ்பி கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவரே ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். என்னென்னு கேட்டீங்கன்னா, அவர் தீர்மானிக்கிற படம் தான் நாளைக்கு காலைல மற்ற பத்திரிகையில் வரும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வச்சுருக்கார். அவர் சொல்கிற படம் தான் நாளைக்கு வரும் அப்படின்போது மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், டிஆர்ஓ இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது வந்து பிஆர்ஓ மூலிமா தான் அந்த படங்கள்லாம் வருது, அவர் தான் செய்தியில் கொண்டு வர்றாரு, இந்த செய்தி வரணும் இந்த வரக்கூடாது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது பிஆர்ஓ இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம தனித்துவமாக பத்திரிகையாளர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா பிஆர்ஓக்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். எந்த அரசு நிகழ்ச்சியாக எந்த அரசு விழாவிலையும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது. இன்னும் நிறைய ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சேர் கூட போகிறதில்ல, இங்கே ஒரு ஒரு மணி போனால் உட்கார கூட சொல்ல மாட்டோம். ஆமாம், உட்கார சொல்கிறது இல்லை. பல அலுவலகத்தில் வந்து பத்திரிகையாளர் சொன்னால் முந்தைய காலத்துலலாம் வந்து பத்திரிக்கையாளர்னா சொன்ன உடனே உட்கார வச்சு மரியாதை தருவாங்க, அந்த மரியாதைலாம் இப்போ கிடையாது. ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ அது மாதிரி பத்திரிகையாளருக்கு பெரிய அளவில் மரியாதை தரதில்லை. ஆனால் பிஆர்ஓக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளருக்கு என்று அரசாங்கம் கொடுக்குற எந்த சலுகைகளையும் நேரடியாகவே நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது காரணமே பிஆர்ஓவை தான் இருக்கும். அப்போ இந்த பிஆர்ஓவை பற்றி நம்ம ஒரு புகாரை வந்து வெளிப்படையாக எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் தரல அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு எடுத்து இயக்குனரை சந்தித்து கொடுத்து, இது வந்து என்ன காரணத்துக்காக கொடுக்கல, இது ஒரு ஒரு இது ஒரு தனி மூமெண்ட்டாகவே செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் நிறைய பத்திரிகையாளர் வெளியே சொல்ல, இயக்குனரை இப்போ வந்திருக்கிறவரும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்து தான் இயக்குனராக வராங்க. அப்போது அவருக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த துறையில் இப்போ வந்திருக்க மோகன் சார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்து இப்போ இந்த துறையில் என்னென்ன தவறுகள் நடக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவர் முயற்சி எடுப்பார். ஆட்சியாளராக இருக்கவங்களுக்கு நிறைய துறைகளில் அவங்க கவனம் செலுத்துறதுனால இது மாதிரி குறிப்பிட்ட ஒரு துறைக்குள்ளே வரமாட்டாங்க. இப்படி இந்த விஷயத்தை வந்து இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அவர் ஏற்கனவே ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் கலெக்டர் இருந்தார். இப்போ இருக்கிற மொத்தம் 38 மாவட்டத்துக்கு சேர்த்து இருக்கிற பிஆர்ஓக்களுக்கு இணை இயக்குநராக இருக்கிறதுனால இந்த பிஆர்ஓக்கள் இதுதான் நடைமுறை, இந்த நடைமுறையை மீறி தான் செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அவருக்கு தெரியப்படுத்தினா தான் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வசதியாக இருக்குமே தவிர, ஏன்னா எல்லாம் யாரும் கம்ப்ளைண்ட்டே சொல்லணும் எல்லாம் சரியாக நடக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் இது இந்த ஒரு பட்டியலாக புகார் போட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பிஆர்ஓக்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விவரமாக அவங்ககிட்ட கொடுத்தா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போது தமிழ்நாடு அரசு இருக்குது, சென்னையில் வந்து அக்ரடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே, அதை இப்போ ரினியூவல் வந்து 3 மந்த்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. புதியதாக அப்ளை பண்ண அந்த கார்டு வந்து 2020 இன்று வரை யாருக்குமே தரவில்லை. காரணம், இந்த நீதித்துறையில் வந்து
கேஸ் இருக்குன்றாங்க. ஒரு அசத்துல்லா என்றவர் ஒரு கேஸ் போடுறார். அந்த கேஸில் என்ன கேட்குறாருன்னா, வாரியம் அமைச்சிட்டு நீங்கள் வந்து புதிய கார்டு கொடுங்க, அக்கடேஷன் கார்டு தான் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போ அவர் வந்து அவர் ஒரு தனி மனிதாவில் அவருக்கு ஏதோ அவருக்கு அந்த பதவி கிடைக்கல என்ற காழ்ப்புணர்ச்சினையோடு அந்த கேஸை போட்டிருக்காருன்றது தெரியுது தெள்ள தெளிவாக. அவனுக்கு நான்கு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாலு பேருமே போடாத காரணத்தில் இந்த கேஸை வந்து போட்டுட்டு இது மாதிரி பத்திரிகையாளர் இழுக்கடிச்சிட்ருக்காங்க இந்த கார்டு கொடுக்காம. இதுக்கும் அரசாங்கம் துணை போகுதா? அரசாங்கம் நினச்சா இது எந்த காரியம்லாம் செஞ்சிடலாம். ஒன்று சாதாரணமாக நீதிமன்றமே நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்தீங்கன்னா அந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நானே கேள்விப்பட்டேன் சும்மாட்டாக ஒரு வழக்கு எடுத்துக்கலாம். அதாவது நாங்களாம் முன் வந்து இந்த வழக்கு எடுத்துட்டோம், நாங்களே முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு. அது மாதிரி இது வந்து என்னென்னு கேட்டால் இதுக்கு இப்போ ஓரளவுக்கு இப்போ 2020 கிட்ட தான் இந்த அக்ரடேஷன் வந்து ஓரளவுக்காக எல்லா மக்களுக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி இருந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஜாம்புவான் பத்திரிகையாளர்கள் அவங்களாம் அந்த குழுவில் இருப்பாங்க. அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த அக்ரடேஷன் கார்டு. இப்போ இருக்கிற பெரிய நிறுவனங்களுக்கு கூட அப்போல்லாம் கார்டு கிடையாது, கொஞ்சமான ரொம்ப சொற்பமான கார்டு தான். ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஒரு ஒளிப்பதிவாளர், நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒளிப்பதிவாளர், ஒரு நிறுவனத்துக்கு குறைந்தபட்சம் 5-8 கார்டு வரைக்கும் அவங்க கொடுக்கலாம் அந்த நிறுவனத்துடைய ஆட்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த இது வாரியம் அமைக்கணும், வாரியம் அமைச்சுன்னா இதில் சேரணும் போகணும், அதிகமாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் செலவு போகிறது. சென்னை தலைமை எடுத்து தலைமை செய்தியாளர்களுக்கு அதிகபட்சம் ஒரு 200 பேர்லேருந்து 250 பேர் தான் இருப்பாங்க. இது வந்து அரசாங்கமே கொடுக்கலாம். இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் இது இதெல்லாம் இழுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர் அங்கீகார அடையாள அட்டை இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஓய்வு பெறும்போது பென்ஷனுக்காக சில ஆவணங்களை சமர்ப்பிப்பீங்க இல்லையா, அப்போ இந்த அங்கீகார அடையாள அட்டை கூட இல்லாமல் போகும். இதனால் வந்து பென்ஷன் வாங்குறதும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான எந்த அங்கீகாரமும் இப்போ அரசு கொடுக்குற எந்த சலுகையும் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இப்போ குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்க தான் கொடுக்கல, மற்றவங்க எல்லாருக்கும் வழக்கமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது இந்த 3 ரினியூவில் கொடுக்குறாங்க. ஆக இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு தனிய ஆள் ஒருத்தர் இந்த வழக்கு போகிறார் அப்படின்போது அரசாங்கம் வந்து நேரடியாக தலையிட்டு நேரடியாக இப்போ உடனடியாக அந்த வழக்கை முடிக்க சொல்லி இவங்க ஒன்றும் இப்போ அடையாள அட்டை தானே கேட்குறாங்க. இது என்ன இன்சூரன்ஸை பணம் சொல்கிறாங்க ஏதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரணமாக ஒரு அடையாள அட்டை கேட்குறதா அந்த பிரச்சனை. இது உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு நேரடியாக அந்த வழக்கை வந்து நாங்களே முடிச்சுக்கிறோம், அவங்க கேட்குற கோரிக்கைகளை ஏற்றுக்கிறோம், உனக்கு அடையாள அட்டை கொடுக்கறதுக்கான ஏற்பட பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150-200 பத்திரிகையாளர்கள் அடையாள அட்டை இல்லாமலே பாதிப்பு உள்ளவர்கள். கிட்டத்தட்ட 2020 இன்று வரை தரவில்லை என ஒரு குற்றச்சாட்டு பத்திரிகையாளர் மத்தியிலே இருக்குது. பல பத்திரிகையாளர்கள் இதனால் வந்து அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, அவருக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைக்க மாட்டேது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து வேண்டுமென்றே இழுத்தடிக்கிறதா இல்லை அந்த வழக்கு உள்ளது என்று காரணம் காட்டி கொண்டு இருக்கிறது அரசாங்கம். இப்போ அரசாங்கத்துக்கு இது தெரியுமா தெரியாதான்றது இப்போ நம்ம பத்திரிகையாளர் தெரியும். அரசாங்கத்துக்கெல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. இப்போ என்ன சலுகை கொடுத்து உடனே இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அடுத்தடுத்து இவங்க சலுகையில் வந்து இவங்க பேரை சேர்த்துக்கிட்டே இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அரசாங்கம் இந்த வேலை செய்யுது. அதுக்கு வந்து இது வந்து மக்களுக்கான அரசாங்கம், அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பத்திரிகையாளர்கே நீ வந்து ஒழுங்காக வந்து இதை முன்னெடுக்கலன்னா அப்போ வந்து பொதுமக்களுக்கு எப்படி இது சேரணும்? அந்த பத்திரிகையாளர் மத்தியிலே பெரிய கேள்வியாக இருக்குது. ஆமாம், இது ஒரு பெரிய கேள்வி தான். இங்கே சின்ன சின்ன விஷயங்களில் கூட அரசாங்கம் தலையிடவே இல்லை அப்படின்னா, நீங்கள் அடையாள அட்டை கொடுக்குறதோ பஸ் பாஸ் கொடுக்குறதோ இதில் இலவச வீட்டு மனை கொடுக்குறதோ இல்லை பத்திரிகையாளர் அங்கீகாரத்துக்கு வேறு ஏதோ கொடுக்குறதோ அப்படின்லாம் ஒன்றும் அரசாங்கம் செய்ய முடியாத வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, செய்யலாம் ரொம்ப ஈஸியாக. மெத்தனை போக்காக இருக்குது. இது முன்ன என்ன பண்ணிட்டு போகிறாங்க, என்ன கண்டுக்க போகிறாங்க அப்படிங்கிற மெத்தனை போக்கோட அப்படி. இப்போ இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் குடும்பத்தில் வந்து 1000 ரூபாய் தரேன்னு. அந்த 1000 ரூபாய் நிதி எங்கேருந்து வரும்? அப்போது ஒரு பத்திரிகையாளருக்கே ஒரு 5000 பேர் 10000 பேர் கொடுக்க முடியலன்னா இத்தனை கோடி பேருக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து 1000 ரூபாய் நீங்கள் கொடுப்பீங்க? இல்லை, ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தான் தமிழக அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த 1000 ரூபாய் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வர ஒரே ஒரு துறை வந்து டாஸ்மாக் துறை மட்டும்தான், வேறு எந்த துறையிலேருந்து வருமானம் கிடையாது. பள்ளி ஆசிரியர் கிடையாது, போக்குவரத்தில் இலவசமாக கொடுத்தனா அதில் கிடையாது. இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. தொழில்களை புதுசாக ஊக்குவிக்கவும், புதிய தொழில்களை முயற்சி செய்யவும், அதை ஊக்குவிக்கிறதுக்கான எந்த வேலையிலும் தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் திடீர் இந்த 1000 ரூபாய் அறிவிப்புலாம் கொடுக்குறாங்க, அது மக்களை போய் சேருது. இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது யார்? ஆமாம், இதெல்லாம் இதெல்லாம் ஊடகங்கள் தானே. அந்த ஊடகத்தில் பணிபுரியவருக்கே வந்து நீங்கள் சலுகையும் தரல, ஒரு திட்டங்களும் இல்லை.
அப்ப எதுக்காக அதை வந்து பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. கவனம் அரசு கவனம் செலுத்துற வகையில மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த கவனத்தை அரசோட கவனத்தை ஈர்க்க வைக்கிற விதமா நடந்தா மட்டும்தான் இந்த சலுகைகள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம தினம் தினம் சொல்லிட்டே இருக்கோம், பேசிட்டே இருக்கோம். ஆட்டை அடையாள அட்டை கொடுக்கல, பஸ் பாஸ் கொடுக்கல, இலவச வீட்டு மன பட்டா கொடுக்கல, வாரியத்துல பேர் சேர்க்கல. இந்த இப்போ கூட ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 பேர் இனிமேதான் ஒரு வாரியத்தில் சேர்ந்துருக்காங்க. இந்த வாரியம் ஆரம்பிச்சதுல 30 பேருக்கு மேலே சேர முடியும். காரணம் கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தான், அடையாள அட்டை பிரச்சனை, அக்ரடேஷன் பிரச்சனை, இதெல்லாத்தையும் உடனே அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு உடனே அதை தீர்க்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் உடனே செய்யணும். ஆனால் அரசாங்கம் காதில் விழுந்தாலும் கூட விழாத மாதிரி எனக்கு சூழலில் இருந்துட்டு வருது. அது யாருக்கு நான் சொல்கிறேன், தொடர்ந்து வர பத்திரிகையே தர்றதில்லைன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. வராத பத்திரிகை வேணால் நீ தர வேணாம், தொடர்ந்து வருது வர பத்திரிகை செய்தி போடுற பத்திரிகையே வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு கொடுக்கணும்னா ரெண்டு பேரும் கொடுக்க வேண்டியதானே, அதுக்கே வந்து ஒருத்தருக்கு தான் தருவேன், நீங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் 2 வருஷம் கழிச்சு தரேன். இல்ல அந்த அதிகாரம்லாம் அதிகாரம் அவருக்கு இருக்கா? அந்த அதிகாரம்லாம் அவருக்கு இல்ல, அரசாங்கம் அதுல எல்லாம் தலையிடும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பிஆர்ஓக்கள் இதை வந்து ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்துறதான முயற்சியில ஈடுபடுற மாதிரி இருக்குது. தவிர இன்னும் சொல்ல போனா நிறைய பத்திரிகையாளர்கள் பஸ் சரி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் கட்டுப்படுத்துறாங்க, இவர்களை கட்டுப்படுத்துவது யார்? இல்லை இல்லை, இது வந்து அதான் அரசியல் பின்புலத்தில் தான் இவங்க தொடர்ந்து இயங்கிட்டே வராங்கன்றதுனால அரசாங்கத்துக்கு இந்த கவனத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அரசாங்கத்துக்கு முறையாக நம்ம வெறுமனும் பேசுறது இல்லாமல் எழுதுறது இல்லாமல் அரசாங்கத்துக்கு முறையாக மனு கொடுத்து இதெல்லாம் எங்களுக்கான உரிமை, இந்த உரிமைகளை செய்து கொடுப்பதற்கான முயற்சி எடுங்க. அப்படி இல்லைன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிற எல்லா நலத்திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே பத்திரிகை தான். ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்க அறிவிச்சாலும் அறிவிச்சாலும் உடனே அந்த செய்தி வெளியே போனால் மக்கள் அடுத்த ஊடகங்கள் தான் உடனே வெளியே கொண்டு வருது. அப்போ சோசியல் மீடியா ஊடகங்கள் இதில் எல்லாத்தையும் பணிபுரியவங்களுக்கே ஒன்றுமே இல்லையே. ஆமாம், இப்போ நீங்கள் எல்லா விஷயம் அரசோட எல்லா நலத்திட்ட உதவிகளும் எல்லா பத்திரிகைகளையும் ஒரு படத்தோட ஒரு மாவட்ட அளவில் நடக்கிற நலத்திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அளவில் நடக்கிற இருந்தாலும் சரி, மக்களை கொண்டு போய் சேர்க்கறது அதுக்கான பெரிய பணியை செய்கிறவங்க பத்திரிகையாளர் தான். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கான எந்த பயனும் இல்லாமல் தான் செய்கிறாங்க. இதெல்லாம் கூட அவங்களுக்கான எந்த பலனும் இல்லாமலே அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை உரிமைகள் தான் கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக எங்களுக்குலாம் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டி கொடுங்க, கார் கொடுங்க, டிரைவர் கொடுங்கலாம் கேட்கல. நாங்கள் பத்திரிகையாளர்களாக இயங்குறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள், அரசாங்கம் கொடுக்குற சலுகை தான் எப்படி என்ன அறிவிச்சிங்களோ அதுதான். இந்த அடையாள அட்டை, பஸ் பாஸு, மெனக்கட்டா, இவ்வளோ தான் கேட்குறேன், வேறு எதுவும் பெருசாக அவங்க கேட்குறேன். அதை வெளிப்படைத்தன்மையோடு அரசாங்கம் அறிவிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். நன்றி. எவ்வளவு நேரத்தையும் கடந்து எங்களுடன் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.